வண்டி பாத்தீங்களா எப்படி கமுந்துருக்கு, பல்கர் வண்டி. ஒரு பக்கம் ரோட்டே மறைஞ்சிருச்சுனா சமைச்சிட்டு இருக்காரு பாருங்க. மேலே டயரு ட்ரம்மோட ஒட்டிக்கிச்சுன்னு வைங்களேன், அந்த டிஸ்க்கு வந்து ட்ரம்மில் ஒட்டிக்கிச்சுன்னா ரொம்ப கஷ்டம், அது தட்டுறதுக்குள்ளே வெளியே வரவும் வராது. மாட்டின் முழிக்காங்க. இந்த கார் வண்டி பார்த்தீங்கன்னா இந்த டயர் பஞ்சர் ஆகி போச்சு, இதை கழிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாரு. நம்மக்கிட்ட சம்டி இருந்தால் சுற்றி இருந்தால் கூட கொடுத்துருக்கலாம், சுற்றி இல்லை சுற்றி பார்த்தோம் வரமாட்டேங்குது. இப்படி அடிச்சுதான் லைட்டாக கேப் விழுந்துருக்கு. वो नीचे भी थोड़ा आ जाएगा ना, हाँ निकल जाएगा इसको भी ज़्यादा, वैसे हिला के निकालना पड़ेगा बाहर इसको. हाँ कितना घंटे से रुका है भाई है? कितना घंटे से रुका है इधर? मैं अभी रुका हूँ थोड़ी ना, आपके पहले थोड़ा. वो गाड़ी गया ना आपके आगे, उससे मैंने बोला, मैंने यार उसका एक जैक दे दे हो गए तो வெற்றிகரமாக கழட்டிட்டோங்க. ஒரு ஒரு வழியை நிகழ் நிகழவே வெற்றிகரமாக கழட்டி கொடுத்தாச்சு. அப்போ ஒரே ஆள் தான் ரொம்ப கஷ்டம், இதில் ஒரு ஆள் தான் இருக்கார். இப்போ இந்த மண் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மண் தான் உள்ளே பிடிச்சிருக்கிறது. துரு பிடிச்சி அது ரெண்டும் ஒட்டிக்கும், ரொம்ப நாள் கழட்டாமல் இருந்துச்சுன்னா அப்படியே ஒட்டிக்கும். போத்தி நிகழ்லாக்கி ரத்தம் ஏன்னா வயசு ஃபஜ்ஜாயிருக்கும். தப்ஸ் வயது தப் தப் நிகழ்னா लगाना पड़ेगा, नहीं तो फिक्स हो जाएगा सर उसमें. हाँ बहुत परेशान होता है, दिक्कत ये गजमी तो और फिर सिंगल आदमी रहता है उसको दिक्कत है यार. दोनों आएगा तो परेशान नहीं, ये गजमी आएगा ना बहुत दिक्कत हो जाएगा भाई. आर जे राजस्थान वंडी है भैया. बाय टेक केयर. इंद वंडी தாங்க துளியை தாண்டி போயிட்டுருக்குறோம். துளியை தாண்டி ஒரு 20 கிலோமீட்டருக்கு மேலே வந்திருப்போம்னு நினைக்கிறேன். போயிட்டுருக்குறோம். நேரம் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு நைட்டு 2:30 இருக்குங்க. என்னமோ ஓடுது பூனை. ரோட்டில் சம்மந்தமே இல்லை இடத்துல வேகத்தடை இருக்கும். இந்த இடத்துலலாம் வேகத்தடை அவசியமே இல்லை, இங்கே வச்சுட்ருக்காங்க. நம்ம மொபைலில் இந்த வைட் ஆங்கிள்னு ஒன்று பழைய மொபைல் வந்துடுச்சு, இந்த புது மொபைலில் வைட் ஆங்கிளே வரமாட்டேங்குது. வைட் ஆங்கிள் வச்சோம்னா நல்லா முழுசாக எல்லாத்தையும் கவர் பண்ண முடியும். அது எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி எனக்கு தெரியலையா இல்லை இல்லையான்னு சொல்லி தெரியல. நானும் தேடி பார்த்தேன் கிடைக்கலண்ணா. டேக் டைவர்ஷன் கொஞ்சம் டேக் டைவர்ஷன் நிறைய விடுறதும் விட்றாங்க, கொஞ்சம் நல்லபடியாக நிறைய விட்டாங்கன்னு ஆகும். அப்படியே டயரே அப்படி குத்த மாட்டேங்குது, அவ்வளோ ஒரு பெரிய பள்ளமெல்லாம் இருக்கு. எங்கே வரானே ஒன்றுமே புரியலையே. வண்டி போகுது பார்த்தீங்களா, ரைட் சைடில் அதில் போக வேண்டிய வண்டியது மொத்தமாக அதில் திரும்பாமல் நேராக வந்துட்டு ஆராட்டங்கள். நேராக வந்துட்டு எந்த போகும் திரும்புறதுன்னு தெரியாமல் முழிக்கிறா இருப்போம். இப்படி லாயிட்டு டிப்பாட்டாக பார்த்துக்கிட்டே இருந்தால் எனக்கு எப்படி காட்டு தெரியும். இப்படியே பண்ணிக்கிட்டு தான் தூக்கி அடிச்சிருவோம் பார்த்துக்கேன். ஒரு பழைய பிரிட்ஜ் ஒன்று இருந்துச்சு, அது எந்த நிலையில் இருக்கோ என்ன. நான் வரும்போது ரொம்ப பொத்தலாக இருந்தது. இந்த ரோடு வேலைலாம் நடந்துக்கிட்டே இருக்கு, லைட்டே கம்மி பண்ணுங்க பாய். இந்த பிரிட்ஜில் ஓட்டும்போதெல்லாம் இந்த செகண்ட் ஆக்சிலாம் அவ்வளோ தடார் தடார் தான் வரும். கொஞ்சம் வேகம் விட்டோம்னா அந்த சத்தம் நல்லாவே தெரியும் கேட்கும்.
லைட்டும் போட்டுக்கிட்டு எவ்வளோ பெரிய பலனாக இருக்குது பார்த்தீங்களா. பாருங்கசம் ரோடு அப்படியே பொறுப்பாக இறங்கி போய்க்க வேண்டியதான். இந்த ரோடுங்கெல்லாம் முழுசாக போட்டு முடித்தாங்கன்னா தான் ஒரு யுகத்துலேருந்து அப்படியே இன்னொரு யுகத்துக்கு மாறின மாதிரி இருக்கும். அப்பையும் இதை முடிக்கிறதுக்குள்ளே ஒரு பக்கம் போட்டு வந்த ரோடெல்லாம் பேந்துக்கும். கீழே தான் வந்துருக்கணும் மாட்டேங்குது. ஒரு அறிவிப்பு பலகை ஏதாவது ஒன்று வைக்கணும், டேக் டேவேஸ்னு வச்சுருக்கோன்னு ஒன்றும் வைக்கிறதில்ல. ஒரு இடத்துல வச்சுருக்குறாங்க, ஒரு இடத்துல வைக்கிறதில்ல. மொத்தமாக அப்படியே விட்டுறாங்களா, கீழே போகிறதா மேலே போகிறதான்னு ஒன்றும் தெரியாமல் அப்புறம் கண்டமணிக்கு போக வேண்டியதுதான். இப்போது 3 மணி ஆகி போச்சுல, எல்லாம் நிப்பாட்டி எல்லாம் டீ குடிச்சிட்டு இருக்கிறாங்க. காலை நேரத்தில் தான் ஓரளவுக்கு சொக்கம். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நான் எழுந்திரிச்சதே நைட்டு 2 மணிக்கு தான். நம்ம ஒரு 4-5 மணி பக்கம் ஒரு டீ ஒன்று அடித்தோம்னா அப்படியே போயிட்டே இருக்கலாம். எப்படியும் விடிஞ்சிரும். குஜராத்துடைய நுழைவு வாயில் போய் தொடணும்னா எப்படியும் விடிஞ்சிரும். டூ வீலரும் வந்துருச்சு, லாரிக்காரும் ஏறி வந்துட்டாங்க பாருங்க. எப்படி டூ வீலர் போவோம், அவன் இந்தியாரெலாம் நிற்க மாட்டான், அவன் பாட்டில் வந்து நேர்ப்போம் அவ்வளோதான். டூ வீலர் காரன் வேணா அந்த புட்டை தாண்டி டூ வீலர் இழுத்துட்டு போகட்டும். அவங்க ஆளுங்க ஏறி வந்து அமைதியாக இருப்பாங்க. இது தமிழ்நாட்டு வண்டி ஏறி வந்துருச்சு, திருப்பி வண்டி டூ வீலரை போயிட்டு திருப்பிட்டு வந்து நம்ம வண்டி மறிக்காமல் அவனுக்கு நிம்மதி வராது. லெஃப்ட் போனோம்னா நாசிக் 155 கிலோமீட்டரு, சூரத் 174 கிலோமீட்டர். அங்கேயும் வண்டி வந்துருச்சு, பின்னாடியும் வண்டி வந்துருச்சு. எதுக்கு சைடு போடணும், ரைட் சைடில் ஒருத்தர் என்ன இது ஆண்ட வந்தார், இது ஆண்ட முடியல. திருப்பி நான் போகிறதே நார்மல் வேகம்தான். ஏன்னா அது இல்லாமல் வேகத்தடை வேற, அந்த வேகத்தடையில் விட்டு நிறவிக்கிட்டு வரார் அப்படியே. வண்டிதாங்க அது வெறி கொண்டு போவார் அப்படியே, சட்ட 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 சடன்னு எந்த கூலியாக இருந்தாலும் நிறைவு தள்ளிடுவார்.
சரியான பள்ளம். ராஜஸ்தான் வண்டின்னு நினைக்கிறேன். ராஜஸ்தான் இல்லை, ஆந்திர பிரதேஷ். பார்த்தீங்களா டைலர் எப்படி இறங்கிருக்குன்னு? வா, வழி மாற்றி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதில் அதான் வண்டி திருப்புறாங்க பாருங்க. ஆமாங்க, அப்படி திருப்பும் போது தான் அந்த வண்டி உள்ளே இறங்கிடுச்சாடுங்க. அந்த பள்ளத்தில், அவ்வளோ பெரிய பள்ளத்தில் பின்னாடி ஒரு டெய்லர் வண்டி. இப்போ சரியாக மணி எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகப்போகுது. 5 மணி ஆகப்போகுது இல்லை, 5 மணி ஆயிடுச்சு. ஒரு டீயை ஒன்று குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக மூஞ்சி கிஞ்சி கழுவிட்டு அப்புறம் எடுத்தோம்னா இப்போ காட்டு பக்கம் வந்துட்டோம். ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. அந்த வெறும் அந்த ஜோல்டிங் ரோட்டில் ஓட்டிகிட்டு வந்தது. நம்ம கம்பெனி வண்டி கூட வந்தது பஞ்சர் ஆகிடுது டம்மி. இது பஞ்சர் ஆகிடுச்சு. பஞ்சரான டயரில் அப்படியே ஓட்டணும்னு வைங்களேன், மவுத் கட் ஆகி போயிடும், அப்புறம் டயர் வீணாக போகும், அப்புறம் இன்னும் இருக்கிற டயரும் அப்புறம் வெடிக்கிறது வாய்ப்பு உண்டு. இது வரைக்கும் அதை மாற்றிக்கிட்டு போகிறது ரொம்ப நல்லது. பே பஸ் இது ஜாய் வச்சுக்கலாம் வாங்க. எங்கே குத்திருக்குன்னு சொல்லி செக் பண்ணுவோம். இந்த பக்கம் எதுவும் இல்லை, அந்த சைடு எதுவும் இருக்கு பார்ப்போம். இந்த குத்திருக்கு போகிறாங்க. ஆணி தானே அதை குத்திருக்குதா? ஆணியா? என்ன அது வெகுல் நேரத்துலலாம் இருந்தால் அவ்வளோதான். போது விடுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் லிஃப்ட் ஆக்சில் பஞ்சர் ஆச்சு. லிஃப்ட் ஆக்சில் பஞ்சர் ஆனதுன்னு தூக்கி விட்டு அப்படியே வந்துட்டாங்க. எங்கள் முன்னாடி எங்கேயோ போட்டுக்கலான்னு இருந்தோம். இப்போ டம்மி டயரும் ஒன்று பஞ்சர் ஆனதுனால இதையும் அப்படி சேர்த்து போட்டுக்கலான்ட்டு. இதுலேயும் ஆணி தான் குத்திருக்கு, சின்னதாக இருக்குது ஆணி. பார்த்தீங்களா தெரியுதுங்களா, இதுதான் குத்தி இருக்கு. ஆமாம், பார்த்து பொறுங்க. இந்த பிளாப் போயிடுச்சுங்க, அவ்வளோதான், யூஸ் இல்லை. இது பார்த்தீங்களா நல்லா ஏகப்பட்ட சூடுங்க. இது சோலி முடிஞ்சு. டியூப் பாருங்கள், டியூப்பு இந்த ஜாயிண்ட்லேயே போயிட்டுக்குது. இந்த இடம் ஜாயிண்ட் ஆமாது. என்ன பண்ணுறது, விடிஞ்சிருச்சுங்க. இங்கே வந்தே 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகி போச்சு. வண்டி பாருங்க லைட் எப்படி எரியுது. இதுதான் டயர்லாம் கழட்டி போட்டுக்கிட்டு இதுதான் காடு இறங்க போகிறோம்.